கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் அட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கு நேர்வர்களே, முக்கடலும் சங்கமிக்கும் குமரி, இயற்கை எழில் கொஞ்சும் நம் குமரி மாவட்டம், இம்மாவட்டத்தோடு இணைந்துதான் நம் கோட்டாறு மறை மாவட்டம். புனித சவேரியார் பாதம் பதித்த புண்ணிய பூமி இது. இங்கு உயர்ந்து நிற்கும் புனித சவேரியார் ஆலயம் நமது மறை மாவட்டம் பேராலயம். அதற்கு அழகு சேர்க்க கோட்டாறு மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்று தனது நன்றி திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் நம் குமரி மண்ணின் மைந்தர், நம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் மேதகு நஸ்ரேன் சூசை அவர்களை பங்கின் அருட்பணியாளர்கள், பங்கு சமூகம், பங்கு பேரவை, தெற்கு மற்றும் வடக்கூர் மக்கள் சார்பாக
வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன். கடவுளின் மனநிலையில் என்னும் மைய சிந்தனையின் அடிப்படையில் தியானிக்க இன்று நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கடவுள் மனிதனை படைத்தார், பராமரித்தார், அன்பு செய்து வழி நடத்தினார். ஆனால் மனிதகுலம் பாவத்தில் மூழ்கியது. கடவுள் மக்கள் மேல் அன்பு கொண்டதால் மனிதனாக பிறந்தார். அவரது மனநிலை அன்பின் மனநிலை, மன்னிப்பது, நட்பை உறவை வளர்ப்பது, ஏழைகள் மீது இரக்கம், பாவிகளுக்கு மன்னிப்பு ஆகியவை யாவும் இவற்றின் வழியாக மனிதனை மாண்போடு நடத்த விரும்பினார். அதற்காகத்தான் மனிதனாக வாழ்ந்து அவரது போதனைகளையும் விழுமியங்களையும் இம்மண்ணில் விதைத்தார். இறைவனின் மனநிலை நம்மில் உள்ளதா? இறைவனின் மதிப்பீடுகளை உணர்ந்து அவற்றை நமது வாழ்வாக்கி பின்பற்ற முயற்சி செய்கின்றோமா? உறவுகள் உயிர் பெற வேண்டும், பாசநூல் இலை போட வேண்டும், உண்மையான அன்பு மாநிலத்தில் மலர வேண்டும், அனைத்து மக்களிடத்திலும் மாண்பிலும் செயல்பாட்டிலும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். இத்தகைய கடவுளின் மனநிலை நம்மில் வளர நாம் முயல்கின்றோமா? சிந்திப்போம். கடவுளின் மனப்பான்மையை மறந்து வாழ மறுத்த தருணங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு வேண்டுவோம். கடவுளின் விழுமியங்களை நமது வாழ்வாக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனைகளை உள்ளத்தில் கொண்டு இறைவனின் அழைப்பை ஏற்று இறையாட்சியை இம்மண்ணில் மலரச் செய்ய இம்மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்றுள்ள நம் அன்பு ஆயரின் பணி சிறக்கவும், அதற்காக உடல் உள்ள நலம் தந்து கடவுள் அவங்களை இறைவன் வழி நடத்த வேண்டுமென்று மன்றாடுவோம். அவரோடு இணைந்து திருப்பலியில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, சிறுவத்திலிருந்து பலமுறை இந்த பேராலயத்தில் வந்து சென்றிருந்தாலும் கூட இன்றைய நாளில் அந்த வேறுபாட்டை என்னால் உணர முடிகிறது. சிறுவனாய், இளைஞனாய், குருமாணவனாய், ஒரு குருவாய் பலமுறை இந்த பேராலயத்தில் வந்து ஜெபித்து சென்றாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அன்பொழுக மிக்க ஆர்வத்தோடு என் மேல், அதற்கு மேல் மறை மாவட்டத்தின் மேல் கொண்ட ஆழ்ந்த பற்றுறுதியோடு என்னை வரவேற்றமைக்கு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஒருவேளை பலரும் அறியாத விதத்தில் இந்த ஆலயம் நான் வந்து சென்றிருக்கலாம். அங்கிருக்கின்ற சமேரியார், தேவசகாயம் பிள்ளை, அதைவிட மேலாக எனக்கு மிகவும் பிடித்தமான அன்பு ஆயர் லியோன், இவர்களை சந்திக்க நான் பலமுறை வந்து சென்றது உண்டு. இன்றைய நாளில் வருவதன் அந்த வேறுபாட்டை என்னால் வெகுவாய் உணர முடிகிறது. எனவே மனம் நெகிழ்ந்து நிற்கிறேன். நன்றியோடு இறைவனுக்கு இந்த திருப்பீடத்தில் திருப்பலி ஒப்பு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த திருப்பலியை உங்களுக்காக, உங்களுடைய நலனுக்காக, இந்த பேராலயம் விரைவில் கட்டி எழுப்பப்படுவதற்காக, அதற்காக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் விரைவில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்போடு சவேரியாருக்கு நாம் உருவாக்குகின்ற இந்த அருமையான பேராலயம் ஆண்டவர் புகழ் சாற்ற விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய மறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கருத்துகளுக்காகவும் இத்திருப்பலியை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். இறைவன் நம்மேல், நம்முடைய மறை மாவட்டத்தின் மேல் கருணையும் அன்பும் கொண்டு என்றுமே புனித சவேரியார் வழியாக நம்மை பாதுகாத்திடவும் பராமரித்திடவும் வழிநடத்திடவும் இத்திருப்பலியில் பக்தியில் இணைவோம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரை நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இத்தண்ணீரை ஆசிர்வதித்தருளமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருள்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரை, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து
எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின ரிலீஸை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிமன்புடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையறாது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் விருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். இறைவனே, இறைவனித்தே
தந்தையே இறைவோ, உம்முடைய பிள்ளைகளாகும் அருளை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் ஒளியில் நடக்க எங்களை அழைத்துள்ளீர். பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் நிலைத்து நின்றிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் நூல் இரண்டாம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறை வாக்கினர் எலிசா சூனேம் நகருக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஒரு பெண்ணின் வீட்டில் தங்கினார். குழந்தை இல்லாத அப்பெண் அவரிடம் வேண்ட அவள் மீதும் அவள் கணவர் மேலும் இரக்கம் கொண்டு இறை வாக்கினர் எலிசா அவளிடம், கடவுளின் அருளால் அடுத்த ஆண்டுக்குள் நீ ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பாய் என உறுதி கூறுவதையும் இவ்வாசகம் எடுத்துரைக்கின்றது. கவனமுடன் கேட்டு தியானிப்போம். ஆண்டவரின் புனிதர் வரும் பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8-11 மற்றும் 14-16 முடிய பக்கம் எண் 566. ஒரு நாள் எலிசா சூனமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
Oh.
அவரை நண்பும் அருளுமே. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. புதுவாழ்வு பற்றி கூறும் திருத்தூதர் அதை ஆவிக்குரிய வாழ்வு என்கிறார். தூய ஆவியில் நம்பிக்கை கொள்வோர் பாவம், சாவு ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகின்றனர். திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவோடு இணைந்துள்ளோம். கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்விற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற சிந்தனைகளோடு இவ்வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 6:3-4 மற்றும் 8-11 முடிய உள்ள இறை வார்த்தைகள், பக்கம் எண் 282. சகோதரர் சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah.
கழிப்போம் இன்று அகமகிழ்வோம், இயேசு முழங்கி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 37 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர், தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்போரே அதை காத்து கொள்ளுவர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கு நொறைக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்து நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிறை இன்று திருச்சபை சிறப்பிக்கின்றது. இன்றைய வழிபாடு முக்கியமான அல்லது ஆழ்ந்த ஒரு கேள்வியை நம்முடைய பார்வைக்கு வைக்கிறது. ஆண்டவர் இயேசு கூறுகின்ற என்னுடையோர் என்பவர் இன்றைய காலகட்டத்தில் யார்? தன் தந்தையையோ தாயையோ மகனையோ மகளையோ என்னை விட மிகுதியாக அன்பு செய்கிறவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தன்னுடைய உயிரை காத்து கொள்ள விரும்புகிறவர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். எனவே ஆண்டவர் இயேசு கூறுகின்ற இந்த என்னுடையோர் அல்லது கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் யார் என்கின்ற முதன்மையான கேள்வியை இன்றைய வழிபாடு நம்முடைய பார்வைக்கும் நம்முடைய ஆழ்ந்த தியானத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையின் அலசலுக்கும் ஆய்வுக்கும் முன்வைக்கிறது. இப்படி ஆண்டவர் இயேசுடையோரால் வாரிகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற கைமாறு என்ன என்பதனை இன்றைய வாசகத்தின் இரண்டாம் பகுதி நமக்கு சொல்கிறது. இறைவாக்கினரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கைமாறு பெறாமல் போகார், நேர்மையாளரை நேர்மையாளராக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கைமாறு பெறார் போகார். ஒரு சிறாருக்கு ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுக்கின்ற எவரும் கைமாறு பெறாமல் போகார். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் யார்? கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற கைமாறு என்ன? இதுதான் இன்றைய வாசகத்தின் ஒட்டுமொத்த மையமாக அமைகிறது என்று நான் உணர்கிறேன். அன்புமிக்கவர்களே, கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தின் பொழுது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்
18 கர்தினால்களை நியமிக்கின்ற பொழுது அவர்களில் ஒருவர் ஆயர் இல்லாதவராக இருந்தார். இதுவரை பொதுவான ஒரு வழக்கமாக திருச்சபையில் இருப்பது, யார் ஆயர் நிலையில் இருக்கிறார்களோ அவர்களையே கர்தினாலாக நியமிப்பது ஒரு வழக்கமாக இருந்து வருகின்ற ஒன்று. ஆனால் நம்முடைய திருத்தந்தை இந்த வழக்கத்திற்கு சற்று மாறாக இந்த 18 பேரில் ஒருவரை, ஒரு குருவானவரை, 80 வயதிற்கு மேற்பட்ட 88 வயதுள்ள ஒரு முதிய குருவை கர்தினாலாக உயர்த்தினார். பலருமே இது ஒரு சிறிய ஒரு கேள்வியாகவே எழுப்பினார்கள், என்ன அவர் செய்துவிட்டார்? எனவே பிற ஆயர்களுக்கு இல்லாத ஒரு தகுதியை ஒரு குருவுக்கு இவர் தந்திருக்கிறார் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது 2014 ஆண்டிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் டொரினா என்கின்ற இன்றைய அல்பேனிய நாட்டின் தலைநகருக்கு அவர் சென்றிருந்தார். அந்த தலைநகருக்கு சென்றிருக்கின்ற பொழுது அங்கு இருந்த பேராலயத்தில் அருகிலே திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது முடிந்த பிறகு இந்த குருவும் இவரை சார்ந்த ஒரு சிலரையும் இந்த மேடைக்கு அழைத்து வந்திருந்தார்கள். கடந்த காலங்களில் இந்த அல்பேனிய நாடு சந்தித்த மிக உக்கிரமான நெருக்கடி, கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிரான போராட்டங்கள், இவைகளில் தங்களுடைய உயிரை நீத்தவர்கள், அதில் வாழ்ந்தவர்கள் என்பதற்காக சிலரை அங்கு அமர்த்தியிருந்தார்கள். அதில் ஒருவர் அருள் பணியாளர் ஏர்னஸ்ட் சிமோனி என்பவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையை எல்லார் முன்னிலையிலும் பகிர்ந்து கொண்டார். 1963 ஆண்டிலே அந்த நாடு அப்பொழுது கம்யூனிச நாடாக இருந்த பொழுதிலே, நம் அனைவருக்கும் தெரியும், 1990 ஆண்டில் கோர்பச்சேவ் அவர் ரஷ்யாவின் அதிபராக இருக்கிற பொழுது பிரஸ்தரோய்கா என்கின்ற ஒரு தன்னுடைய கொள்கையின் அடிப்படையில் இந்த ரஷ்யாவில் இருந்த பல நாடுகள் பிரிந்து சென்றன. அதில் ஒன்று அல்பேனியா. அதற்கு முன்பாக வரை கம்யூனிச நாடாக இருந்த பொழுது எந்த விதமான கிறிஸ்தவ விசுவாசத்தையும் அறிக்கையிடவோ வழிபாடுகளை வெளிப்படையாக நடத்தவோ இந்த வாய்ப்பு இல்லாத காலகட்டத்திலே இவர் 1963 ஆண்டு டிசம்பர் 25 நாள், அப்பொழுது அவர் 8 குருக்களாக இருந்த அந்த குருவாக இருந்த நேரத்தில் திருப்பலியை யாருக்கும் தெரியாமல் நிறைவேற்றிவிட்டு இரவிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது காவலரால் கைது செய்யப்பட்டார். செய்த தவறு என்ன? அவர் திருப்பலி நிறைவேற்றியது. யாரும் அறியாமல் தடை செய்யப்பட்டிருந்த அந்த திருப்பலியை அவர் நிறைவேற்றியதுதான் அவர் செய்த குற்றம். எனவே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறையிலேயே கொடுமையாக அவர் துன்புறுத்தப்பட்டார். முதன்மையாக கல்குவாரியிலே வேலை செய்ய கட்டாயப்படுத்தார். இரண்டாவதாக அவர் தனிமங்களை தோண்டுகின்ற அந்த குவாரியிலும் தள்ளப்பட்டார். அவருடைய அறை இருட்டான ஒரு சிறிய அறை, சிறைச்சாலை. பல கைதிகள் இருந்தார்கள். தொடக்கத்தில் அவருக்கு மிக கடினமாக இருந்தாலும் இந்த கைதிகளை அவ்வப்பொழுது சந்தித்து அவர்களுக்கு ஆன்மீக ஆலோசனை கூறி வந்தார். யாருக்கும் தெரியாமல் 28 அவர் அந்த சிறைச்சாலையில் கழித்திருக்கிறார். 1963 முதல் 89 முடிவு வரைக்கும் ஏறக்குறைய 27-28 இவர் அங்கு கழித்திருக்கிறார். அவர் சொல்கிறார், அன்றாடம் நான் திருப்பலியை நிறைவேற்றினேன். எவ்வாறு? எனக்கு தெரிந்த அந்த லத்தீன் மொழியில் மனனமாக நான் அந்த இருட்டு அறையிலேயே இருந்து கொண்டு மனதிற்குள்ளே நான் திருப்பலி நிறைவேற்றினேன். சில வேளைகளில் எங்களுக்கு தரப்படுகின்ற அப்பம் அல்லது அங்கே தரப்படுகின்ற இந்த பானம் அல்லது திராட்சை ரசம், இதனை கொண்டு நான் எனக்கு தெரிந்த வகையிலே திருப்பலி நிறைவேற்றினேன். யாருக்கும் தெரியாமல் சில வேளைகளில் இந்த அப்பத்தை நான் வசீகரம் செய்த பொழுது இதனை அங்கிருந்த பிற கைதிகளுக்கும் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இந்த அறையில் ஒரே ஒரு வசனத்தை எழுதி வைத்திருந்தேன், இயேசு என்னுடைய வாழ்வு, ஜீசஸ் இஸ் மை லைஃப். ஆனால் இருட்டு அறை, அந்த எழுத்து மட்டும் என்னுடைய உள்ளத்தில் ஒளியாக இருந்தது என்று அவர் பகிர்ந்து கொண்டிருந்தாராம். இதனை கேட்ட திருத்தந்தை தன்னுடைய கண்ணில் கண்ணீர் வழிய அழுது கொண்டு அவரை கட்டி வாரி அணைத்து முத்தமிட்டு சொன்னாராம், இன்று நான் மறை சாட்சியரை தொட்டிருக்கிறேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே,
இந்த ஏர்னஸ்ட் சிமோனி என்கின்ற ஒரு குருவானவர் அல்லது இன்றைய கர்தினால் என்று மட்டுமல்ல, இவரை போல நம்முடைய சமூகத்தில் பரந்துபட்ட இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் துயரங்களையும் நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு வாழுகின்ற மக்கள் எண்ணற்ற பேர் நம்முடைய பார்வையில் படாமல் இருக்கலாம். ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற இந்த தீவிரவாத குழுவினரால் பாதிக்கப்படுகின்ற எண்ணற்ற மக்கள் இன்றும் ஈரான், சிரியா போன்ற பகுதிகளில் இருக்கிறார்கள். தங்களுடைய விசுவாசத்திற்காக தாங்கள் இறந்தாலும் இந்த கிறிஸ்துவை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு உன்மத்தமான உணர்விலே வாழுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். இந்த உயிர்ப்பின் பொழுது நமக்கு தெரிந்து கெய்ரோ எகிப்திலே திடீரென அங்கு தற்கொலை தாக்குதல் நடந்தது. எத்தனை கிறிஸ்தவர்கள் இறந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஏன் அவ்வப்பொழுது பாகிஸ்தானில், சில நாட்களுக்கு முன்பே பிலிப்பைன்ஸில், ஏன் நம்முடைய வட இந்தியாவில் என எண்ணற்ற இடங்களில் இந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக தாக்கப்படுவது, நெருக்கடிக்கு உள்ளாவது, ஆலயங்கள் இடிக்கப்படுவது, தங்களுடைய வீடுகள் தீக்கிரையாகுவது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காணா இடத்திற்கு புலம்பெயர்வது என அன்றாடம் அரங்கேறி கொண்டிருப்பது எல்லாம் கிறிஸ்து கூறுகின்ற என்னுடையோர் யார் என்கின்ற கேள்வி எழுப்புகிறது. ஒருவேளை நாம் இந்த எவ்விதமான பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கான சூழலை கடவுள் தந்திருக்கலாம். ஆனால் இன்று இந்தியாவில் இதற்கான நெருக்கடிகளும் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த கேள்வி இன்னும் ஆழ்ந்த அர்த்தம் பெறுகிறது. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இத்தகைய பின்புலத்தில்தான் இன்றைய வாசகத்தை அணுகி பார்க்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இன்றைய வாசகம் மிகச் சிறியது. மத்தையின் நற்செய்தியின் 10 47 முதல் 42 வரையிலான அந்த இறைவசனங்கள், 37 to 39 வரைக்கும் ஆண்டவர் தனக்குரியோர் யார் என மூன்று நிலைகளில் பேசுகிறார். 40 to 42 வரைக்கும் மூன்று கைமாறுகளை பேசுகிறார். எனவே இந்த ஒரு பகுதி மூன்று கிறிஸ்துவுக்குடையோர், மூன்று கைமாறு பெறுகின்றவர்கள். எனவே கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற எவரும் இந்த கைமாறு பெறாமல் போகார் என்கின்ற ஒரு உறுதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த கைமாறு என்கின்ற உறுதிதான் இந்த கிறிஸ்துவுக்காக, அவருடைய நற்செய்திக்காக, அவர் நமக்கு வாழ்ந்து காட்டிய அந்த நல்ல மதிப்பீடுகளுக்காக, இந்த புதிய உலகத்தை படைக்க வேண்டும் என்ற உற்சாக ஊக்கத்தோடு நாம் வாழ்வதற்கு அன்புமிக்கவர்களே நமக்கு ஆர்வத்தையும் ஆவலையும் தருகிறது என்று சொல்லலாம். முதன்மையாக அவர் சொல்லுகின்ற என்னுடையோர் யார்? முதன்மையாக அவர் சொல்லுகிறார், இன்று வாழுகின்ற நம்முடைய சமூகத்தில் அவரை தந்தையை விட, தாயை விட, தனையனை விட ஆழ்ந்த அன்பு கொள்ளுகின்ற மக்கள். எவ்வளவு கடினமான ஒன்றை ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார். தந்தையை, தாயை, மகனை, மகளை விட ஆண்டவரை எவ்வாறு நான் அன்பு செய்யக்கூடும்? என் தந்தையை மதித்து நடப்பதன்றோ எனக்கு முதன்மையான கடமை? ஆண்டவரை எவ்வாறு நான் இவர்களை விட்டு உம்மை மிகுதியாக அன்பு செய்ய முடியும்? மூன்று சீடர்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். நீர் எங்கு சென்றாலும் நானும் உம்மை பின் செல்வேன். லூக்கானர் செய்தி 9:57-62 வரையிலான அந்த இறைவசனங்கள். மூன்று சீடர்கள், நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின் செல்வேன். ஆர்வம். ஆண்டவர் சொன்னார், வானத்து பறவைகளுக்கு கூடுகள், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. வந்தவன் என்ன ஆனான் என லூக்கா குறிப்பிடவில்லை. இன்னொருவரை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. அவன் சொன்னான், ஆண்டவரே, முதலில் நான் சென்று என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர எனக்கு அனுமதி தாரும். இறந்தோரை பிறர் பார்த்து கொள்வார்கள், நீ முதலில் என்னை பின்பற்றி வா. அவன் என்ன ஆனான் என லூக்கா குறிப்பிடவில்லை. மூன்றாவது ஒருவர், ஆண்டவரே, நான் உம்மை பின் செல்வேன், ஆனால் முதலில் என்னுடைய வீட்டில் சென்று நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி வருவதற்கு அனுமதித்தாரும். கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பது சீடனுக்கு அழகல்ல. ஆனால் இந்த மூன்று சீடர்களும், பின் செல்ல விரும்பிய இந்த மூவரும் என்ன ஆனார்கள் என லூக்கா குறிப்பிடவில்லை. கடினமான ஒன்று. எனவே அவர்கள் தங்களுடைய புறமுதுகை காட்டிவிட்டு திரும்பி சென்றிருக்க கூடும். ஆனால் ஆண்டவர் இயேசு முன்வைக்கின்ற இந்த சீடன்,
அவனுக்குரியவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், அவரை மிகுதியாக அன்பு செய்ய கடமைப்பட்டவர்கள். தங்களுக்கென இல்லங்களை சொகுசாக வைத்திருப்பதற்கோ அல்லது தங்களுக்கென சில கொள்கைகளையும் குழுக்களையும் வைத்திருப்பதற்கோ அல்லது தங்களுடைய குடும்பங்களை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கோ ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கவில்லை. மாறாக இவற்றை எல்லாவிடையும் அவர் மேல் பற்றுக்கொள்வதற்காக நம்மை அழைக்கிறார். பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்று பற்றிய பற்றை விடற்கு என்று சொல்வான் ஐயன் திருவள்ளுவர். அந்த பற்றற்றான் தாளை பற்ற ஒருவன் விரும்பினால் இருக்கின்ற பற்றுகளையெல்லாம் அறுத்து கொண்டு விடுத்து கொண்டு அவரை பின் செல்ல வேண்டும் என்பது முதன்மையானது. இவர்களே அவருக்கு உரியவர்கள். அன்புமிக்கவர்களே, இரண்டாவது ஆண்டவர் வைக்கின்ற நிபந்தனை, யார் அன்றாடம் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின் செல்கிறார்களோ அவர்களே கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். சபதேயுவின் மக்கள் வெகுவாய் ஆண்டவரை எதிர்பார்த்தார்கள். ஒரு நாள் இவர் அரசராக வருவார், அவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் அமர்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிட்டும் என நினைத்தார்கள். அவருடைய பரிந்துரைக்காக தாயை அழைத்து வந்தார்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசரை வருகின்ற பொழுது, அரியணையில் அமர்கின்ற பொழுது என்னுடைய மகன் ஒருவன் வலப்புறமும் ஒருவன் இடப்புறமும் அமர்வதற்கு அருளும் என்று விண்ணப்பிக்கின்றார். ஆண்டவருடைய பதில் நாம் பார்க்கிறோம். மார்க்க நற்செய்தியின் 10:38 இறை வசனம் துல்லியமாக சொல்கிறது, நான் பருகும் கிண்ணத்தை உங்களால் பருக முடியுமா? என்னுடைய துன்ப கிண்ணத்தில் உங்களால் பங்கேற்க முடியுமா? ஆம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மார்க்க நற்செய்தியில் கடந்து செல்லுகின்ற பொழுது 14:00 கெஸ்தமனியில் ஆண்டவர் அந்த துன்ப கிண்ணத்தை கண்முன்னே காண்கின்ற பொழுது அங்கு ஒருவரும் இல்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆண்டவர் இயேசுடைய துன்ப கிண்ணத்தில் பருகுவதற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ, இன்றைய காலச்சூழலில் ஏற்படுகின்ற நெருக்கடிகளில் இக்கட்டுகளில் யார் துணிந்து உறுதியோடு அவருக்காக நிற்கிறார்களோ, அந்த சிலுவையை சுமக்க முன் வருகிறார்களோ, அவர்கள் மட்டுமே கிறிஸ்துவுக்குரியவர்கள், என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் இதயத்திற்கு நெருக்கமாக ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது ஆண்டவர் வைக்கின்ற நிபந்தனை, யார் தன்னுடைய உயிரை நேசிக்கிறார்களோ அவர்கள் இழந்து விடுவார்கள். எப்படி உயிரை நாம் நேசிக்காமல் இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருக்காக இந்த உயிரையும் தியாகம் செய்கின்ற ஒருவர் அவருக்குரியவர். உச்சமான அன்பு, தாய் தந்தையை இழக்க நம்முடைய சிலுவைகளை சுமக்க, அதைவிட மேலாக அந்த ஆண்டவருக்காக யார் தங்களை தருவதற்கு முன் வருகிறார்களோ அவர்களே அந்த ஆண்டவருக்குரியவர்கள். இங்கே நாம் அன்றாடம் காண்கின்ற இந்த சபேரியார் நமக்கு முன்னே சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார். தன்னை இந்திய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அழைத்த பொழுது, நாட்கள் இல்லை ஒரு நாளிலே பயணப்பட வேண்டும் என்ற பொழுது, தன்னிடம் அதிகமான ஆடைகள் இல்லை என்ற பொழுதும் அவர் இரு ஆடைகளை அதிலும் நைந்த பகுதியை தைத்து கொண்டு உடனே தயாரானாரே, யாரை நம்பி? இத்தனை மைல்கள் தூரம் கடந்து வந்து தன்னுடைய சொந்தங்களிடம் கூட நான் சென்று வருகிறேன் என்று விடை கேளாமல் இங்கு வந்தாரே, யாரை நம்பி? இனிமேல் மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டிற்கு செல்வேனா என்று அறியாத ஒரு இடத்தில், அறியாத மொழியை அறியாத மக்கள் நடுவில் பணியாற்றி நம்முடைய இந்த மண்ணில் பாதம் பதித்தாரே, இந்த சபேரியார் யாரை நம்பி இங்கு வந்தார்? எனவே அந்த நற்செய்தியை நம்பி துணிந்து வந்த அந்த சபேரியாரை போல அவருக்கு பின்னே எத்தனை மறை சாட்சிகள், எத்தனை புனிதர்கள் தங்களுடைய உயிரை இன்னுயிராமல் நேசிக்காமல் அந்த இன்னுயிரை மேலாக ஆண்டவர் இயேசு அவருடைய நற்செய்தி என்று கொண்டிருந்த அந்த மகத்தான மாமனிதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகளைப் போல இன்றும் வாழத் துணிகின்ற மனிதர்கள் தான் ஆண்டவருக்கு உகந்தவர்கள். அன்புமிக்கவர்கள், கடினமானது, காத்திரமானது, ஆனால் வாழ்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டவர் கைமாறு தருவார் என்பது உறுதி. அதைத்தான் இன்றைய வாசகத்தின் இரண்டாம் பகுதி சொல்கிறது. இறைவாக்கினராக இன்றைய சமுதாயத்தில் எதற்கும் அஞ்சாமல் வாழ்கிறார்களே. சமுதாயத்தில் எத்தகைய அநீதிகள் நடந்தாலும் நேர்மையாக வாழ முயற்சி செய்கிறார்களே, அல்லது தங்கள் நடுவில் ஏழைகளாய், எளியவராய், வறியவராய், அல்லல் உறுகிறவளாய், அகதிகளாய்
அழுகின்றவராய், நோயுற்றவராய், சிறையில் வாழுகின்றவர்களாய் இருக்கின்ற சிறியவர்களுக்கு உதவி செய்கிறார்களே, இவர்களில் ஆண்டவர் இயேசுவை கண்டு வாழ துணிகின்ற மனிதர்கள் கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவருக்காக வாழ்வது என்பது இன்றைய சமூகத்தில் இறைவாக்கினராக, துணிந்து உண்மையை போதிக்கின்றவராக வாழ்ந்து காட்டுகின்றவராக, சமூகத்தில் நேர்மையாளராக வாழ துணிகின்றவராக, சமூகத்தில் அடிநிலையில் கடமட்டத்தில் வாழுகின்றவர்கள் கடைநிலையில் வாழுகின்றவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் கைமாறு பெறுவார்கள். இவர்களை ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்புடையவர்கள், இவர்களை ஆண்டவர் இயேசுவை பின் செல்லுகின்ற சீடர்கள். நான் நீங்கள் இத்தகைய ஏற்புடையவராய், அவருக்குரியவராய், கிறிஸ்துவுக்கு மட்டுமே உரியவர்களாய், கிறிஸ்துவுடைய தொண்டனாய் சீடனாய் இருக்கிறோமா என்ற கேள்வி இன்று எழுப்பி பார்ப்போம். ஆண்டுகள் பல வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ ஆண்டுகள் திருப்பலியில் பங்கேற்று சென்று கொண்டே இருக்கலாம், இந்த புனிதமான புண்ணிய தலத்திலே நாம் அன்றாடம் வந்தும் சென்றிருக்கலாம், ஆனால் இன்னும் நாம் கிறிஸ்துவின் சீடனாக சீடத்தியாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த துணிச்சலை இந்த சபேரியாரிடமிருந்து, அந்த துணிச்சலை கிறிஸ்துவுடைய மனநிலையிலிருந்து நாம் கேட்டு பார்ப்போம். அந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் விட மேலாக அவரை நேசிக்கவும், நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றவும், மேலாக நம்முடைய உயிரை விட அந்த ஆண்டவருடைய நற்செய்தி மேலானது என கருதவும் நமக்கு ஆற்றலையும் அருளையும் நிரம்ப அளிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுளே
அனைவரும் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடம் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு எடுத்து கூற எழுந்து நிற்போம். அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதில், தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, திருச்சபையை வழிநடத்தி அப்பரசத்தை உம் திருஉடல் திரு இரத்தமாக மாற்றிடும் திருப்பலியை ஆற்றிடும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்கள் அழைப்பின் மாண்பினை உணர்ந்து சிறப்பாக பணியாற்றிட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நல்லாய நாம் இறைவா, இறையரசின் பணிக்காக இறைவா நீர் தேர்ந்து கொண்ட எம் புதிய ஆயர் மேதகு நசரேன் சூசை திருச்சபைக்கும் எம் மறைமாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் தமது பங்களிப்பை நல்கவும், இறை மக்களை ஆன்மீக வாழ்வில் அழைத்து வரவும், தேவையான உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து வழி நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருட்கடலே இறைவா, உலகில் அநீதி அமைதியின்மை அதிகரித்த போதிலும் அவற்றின் மத்தியில் உமது இறையரசின் மதிப்பீடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கடவுளின் மனநிலையில் அதன் விழுமியங்களான அன்பு, அமைதி, நீதி, சமத்துவம், மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்த உலகமாக மாறிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உறவிடமே இறைவா, உமது இல்லத்தில் நாளும் தங்கி வாழ்வோர் பேறு பெற்றோர், நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த பேராலய மறுசீரமைப்பு பணி குறித்த காலத்தில் முழுமையாக நிறைவேறிடவும், அதற்கு தேவையான பணம் பொருளுதவிகளை தந்து மற்றும் அனைத்து தேவையான வழிகளில் எங்களில் செயலாற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, இந்நாட்களில் நீர் எங்களுக்கு தந்த மழை பொழிவிற்காக நன்றி கூறுகிறோம். மேலும் வரும் நாட்களில் தேவையான மழை பொழிவை அளித்து மண் வளம் பெறவும் நீர்நிலைகள் நிரம்பவும் விவசாயிகள் தொழில் முன்னேறவும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து நாடு செழிக்கவும் தேவையான அருள்மழையை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் வேண்டுவோம். சிறப்பாக வறியவர்கள், முதியவர்கள், நோயுற்றவர்கள், அகதிகள்,
இவர்கள் யாவரையும் நினைவு கூறுவோம். தாயின் மேலாக எங்களை அன்பு செய்யும் இறைவா, எம்முடைய வாழ்வின் அன்றாட தேவைகளை விண்ணப்பங்களாக உங்களிடம் எடுத்து கூறியிருக்கிறோம். யாவற்றையும் ஏற்றருளும். அன்றாட வாழ்வில் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசுவை பின் செல்லவும், எத்தகைய இடுக்கண்கள், துன்பங்கள், நெருக்கடிகள் இருந்தாலும் அவரையை பற்றி வாழவும் எங்களுக்கு அருள்வீராக. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமீன்.
அன்புமிக்க சகோதரிகளை சகோதரர்களை நன்றியோடும் நம்பிக்கையோடும் நாம் தருகின்ற இவ்வலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, திருவருள் சாதன கொண்டாட்டங்களின் வழியாக உமது மீட்பின் வல்லமை எங்களில் தொடர்ந்து செயலாற்ற செய்கின்றீர். எங்களுடைய இந்த அர்ப்பண செயல் உமக்கு ஏற்ற ஊழியமாகி எங்கள் உள்ளார்ந்த பலியின் வெளியடையாளமாய் திகழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைபொருள் வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் தூய மரபினர் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற மகிமையை நாங்கள் இப்பொழுதை அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க திருவுளமானார். மேலும் இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு நீரே எங்களை அழைத்ததால் நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்கவும் செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் எங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்க ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென
உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறை இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இது நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்துண்டர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கனிமரியாள், அவரது கணவர் புனித சூசேப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள் மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை, எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராகவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன் சூசை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பிய வடிவம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அனைவருக்கும் நலமான வாழ்வையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். Yeah.
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரை இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. Thank you.
படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம், இதய மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம், இறைவன் படைத்த நாளிலே நன்றி நன்றி பாடுவோம், இதய மகிழும் நாளிலே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, கூறட்டும் வாழும் உயிர்களை சுவை வணங்கி மகிழட்டும், நன்றி கூறட்டும் வாழும் உயிர்களை சுவை வணங்கி மகிழட்டும், இதயம் இன்று இனிய கீதம் பாடட்டும் பாடட்டும், இதயம் இன்று இனிய கீதம் பாடட்டும் பாடட்டும், இறைவனே சென்று நம்மை காப்பதால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டம் உள்ளபடியே இந்த நாட்களில் அதிக மகிழ்வில் திளைக்கிறது. இன்றைய நாளிலே நம்முடைய பேராலய பங்கு சமூகம் அதிகமதிகமான ஒரு மகிழ்ச்சியிலே திளைக்கிறது. புதிதாக நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயர் நசரேன் சூசை அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு வந்து இணைந்து நம் மீது கொண்ட அன்பால் பாசத்தால் நம்முடைய பங்கு சமூகத்தின் மீதும் மறை மாவட்டத்தின் மீதும் கொண்டிருக்கின்ற அதிக அக்கறையால் இன்றைய நாளிலே தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நம்முடைய பங்கு பேராலயத்திலே அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி நான் அதிகமாக இங்கே சொல்ல வரவில்லை. கடந்த நாட்களிலே பத்திரிகைகளில் மற்றும் நவ்வாழ்வு, தென்ஒலி ஆகிய நம்முடைய அனைத்து பத்திரிகைகளிலும் அவரை பற்றி எழுதியிருக்கின்ற கட்டுரைகள், கவிதைகள், சிறு துளிகள், அவருடைய வரலாற்று குறிப்புகள், அவருடைய பணி வாழ்வு, அவருடைய அருட்பணியிலே அவர் உருவாக்கிய விதம், இவற்றை பற்றியெல்லாம் மிக அருமையாக எழுதியிருக்கின்றார்கள். அதிலே வாசிக்கின்ற பொழுதே அவருடைய பண்புகள், அவருடைய ஆளுமை திறன் மிகச்சிறப்பாக அதிலே நாம் வாசித்தருகின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய பங்கிற்கு அவர்கள் வந்து தன்னுடைய மறை மாவட்ட பணியை நம்முடைய பேராலயத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த அடையாளத்தை நான் நினைக்கின்றேன். எனவே இன்றைய இந்த நாளை சிறப்பித்த நம்முடைய பேராலய பங்கின் அருட்பணி பேரவை, தெற்கு மற்றும் வடக்கு ஊர் கமிட்டியினர், இறை மக்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து திருப்பலியின் முன்னுரையிலேயே நம்முடைய பங்கினுடைய பேராலயத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நமக்கு அருமையான வார்த்தைகள் சொல்லி அதற்காக ஜெபித்த ஆழமான அர்த்தமுள்ள இறையியல் சிந்தனைகளோடு கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்ற அந்த சிந்தனையை தெளிவாக நமக்கு மறைவுரையில் தந்து தொடர்ந்து நம்மேல் அக்கறையும் கரிசனையும் காட்டுவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. எனவே நம்முடைய மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நாம் இந்த நேரத்திலே கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து இன்றைய இந்த திருப்பலியை நிறைவேற்றிய நம்முடைய மறை மாவட்ட முதன்மை பணியாளர் பேரருட்பணி சாலமன், கோட்டாறு மறைவட்ட முதன்மை பணியாளர் மைக்கேல் ஏஞ்சல், ஆயருடைய செயலர் கார்மல் ஆகிய அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் இன்றைய இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் ஆஞ்சலோ அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறைக்கு வந்திருக்கின்ற இந்த நாட்களில்
ஆயர் அவர்களுடைய திருநிலை பாட்டிலும் கலந்து கொண்டு இன்றைய இந்த நன்றி திருப்பலியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவுடனேயே சரி என்று சொல்லி திருப்பலியில் கலந்து கொண்டார்கள். தந்தை அவர்களும் நம்முடைய பேராலய மறுசீரமைப்பு பணிக்கு ஏற்கனவே 300,000 பங்களிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நல்ல வார்த்தைகள், உற்சாகமூட்டும் வார்த்தைகள் தொடர்ந்து இந்த பணியை செய்வதற்கு என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் மிகவும் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் மாறுதலாகவும் இருக்கிறது. எனவே தந்தையவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நம்முடைய பேராலய பங்கு சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்களுக்கு நன்றி சொல்ல விளைகிறேன். நம்முடைய பங்கு தந்தை சொன்னது போல ஒரு ஆயர் தன்னுடைய நன்றி திருப்பலியை இங்கு தொடங்குவதுதான் முதன்மையாகவும் பொருத்தமாகவும் அமையும். எனவே இங்கிருந்து ஆயர் பணியை தொடங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இங்கு வருகை தந்த பொழுது நீங்கள் தந்த இந்த ஆடம்பரமான வரவேற்பிற்கும், ஒன்று நான் அதை விரும்புவதில்லை இருந்தாலும், வரவேற்பிற்கும் அதைவிட மேலாக உங்களுடைய ஜபங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த பேராலயத்தின் பங்கு அருள்பணி பேரவை, தெற்கூர் வடக்கூர் கமிட்டியினர் மற்றும் இறை மக்கள், இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த வருகை தந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய நன்றி. பள்ளி, நம்முடைய பாடகர் குழு, அருள் சகோதரிகள் என யாவருக்கும் நன்றி. ஆனால் குறிப்பிட்ட விதத்தில் நம்முடைய பங்கு பணியாளர்கள், குறிப்பாக நம்முடைய அருள் பணியாளர் குணபால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த நாட்களில் அவர் எடுக்கின்ற அசாத்தியமான துணிச்சல், அசாதாரணமான முயற்சி என்னையே பிரமிக்க வைக்கிறது. ஏனென்றால் பல முயற்சிகள் இதற்கு முன்னே எடுக்கப்பட்டிருந்தாலும் திருவிழாவுக்கு பிறகு நீங்கள் தொடங்கி இந்த பேராலயம் எவ்வளவு பொலிவுற அழகுற ஒவ்வொரு நாளும் எப்பொழுதாவது வந்து செல்கின்ற பொழுது எவ்வளவு அருமையான ஒரு பேராலயத்தை இந்த குறுகிய காலத்தில் முடித்திட வேண்டும் என்ற எத்தனை போடு முயற்சியோடு நீங்கள் எடுக்கின்ற அனைத்து ஆர்வத்திற்கும் உங்களை உங்கள் பங்கு தந்தையோடு இணைந்து பாராட்டுகிறேன். ஏனென்றால் நீங்களே தாராளமாக உதவியை செய்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார். தங்களால் இயலும் என்பதை விட அதிகமாக. இருப்பினும் இது உலகத்தின் பல இடங்களிலிருந்து, நாடுகளிலிருந்து மக்கள் வந்து செல்கின்ற ஒரு அருமையான இடம் பேராலயம். இங்கு சபேரியார் மட்டுமல்ல, உலகத்தின் பார்வையில் இன்று இருக்கின்ற நம்முடைய மறைசாட்சி தேவ சகாயம் பிள்ளை அவர்களும் அடக்கம் செய்யப்பட்ட இடம். இன்னும் நம்முடைய மதிப்புக்குரிய அன்பு ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்கள் துயில் கொள்கின்ற இடம் என வர்ணித்து சொல்லலாம். எனவே இந்த பேராலயத்தின் இந்த கட்டுமான பணிக்கு நீங்கள் செய்கின்ற அனைத்து தாராள உதவிகளுக்கும் மறை மாவட்ட ஆயர் என்ற முறையில் நானும் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய பொறுப்பு என்பதை கூட உணர்கிறேன். இது மறை மாவட்டம் இணைந்து செய்ய வேண்டிய ஒன்று. எனவே விரைவில் இது கட்டு முடிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு அறிமுகமானவர்கள், அறிந்தவர்கள், உதவி செய்ய விளைகின்றவர்களையும் நம்முடைய அன்பு தந்தைக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி உதவி செய்ய முன்வரலாம். இந்த நாளில் உடன் திருப்பலி நிறைவேற்றிய அனைவருக்கும், குறிப்பாக அருள் பணியாளர் ஆஞ்சலோவுக்கு நன்றி கூறணும். அவர் விடுமுறைக்கு வந்ததாக இல்லை, இந்த என்னுடைய ஆயர் பணியேற்பு அந்த நிகழ்வுக்கு அவர் குறிப்பாக வருகை தந்தார் என்பது எனக்கு தெரியும். எனவே இந்த நிகழ்வை பயன்படுத்தி அவருக்கும் நான் அன்போடு நன்றி கூறி கொள்கின்றேன். நீங்கள் என்றுமே என்னுடைய ஜபத்தில், அதே வேளையில் என்னையும் உங்களுடைய எளிய ஜபத்தில் வைத்திருக்குமாறு மிக்க வாஞ்சையோடு அன்பு மிக்கவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவுக்காக உமக்கு நன்றி கூறி உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இதனால் நாங்கள் புது வாழ்வு பெற்று உமது அன்பிலே என்றுமே நிலைத்திருந்து உலகிற் சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலை வணங்குவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றான இறைவன் உங்கள் வாழ்நாள்களை அமைதியில் செம்மையுற செய்து உங்களை காத்து வழிநடத்துவாராக. இறைவன் உங்களை இடர்கள் அனைத்திலிருந்து விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பிலே உறுதிப்படுத்துவாராக. விசுவாசம், நம்பிக்கை, அன்பிலே நீங்கள் என்றுமே வளம் பெற்று இவ்வுலக வாழ்வை பயனுள்ளதாக்கும் உங்கள் நற்செயல்களினால் முடிவில்லா வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கிறது. Thank you.
செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோ. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோ. நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண் பாடிடுவோ. நன்றி பாடி நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பண்பாடிடுவோம். ஏற்றி போற்றி புகழ்ந்து பாடுவேன்.